இந்தியன் 2 படத்தை எந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்கன்னு தெரியலை. அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் படம் சிக்கி தவிக்குது. 2017 பிக்பாஸ் நிகழ்ச்சியின் போது இந்தியன் 2 படம் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளரான தில்ராஜு படத்தை தயாரிக்கிறார் என்றார்கள். அடுத்த சில மாதங்களில் இந்த படத்தை தயாரிப்பதிலிருந்து அவரும் விலகிவிட்டார். பின்னர் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கும்னு சொன்னாங்க. படத்தின் இணை தயாரிப்பாளராக இணைந்த இந்தியன் முதல் பாக தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் படத்தை விட்டு விலகினார். படத்துக்கு முதல்ல ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ரவிவர்மன் படத்தை விட்டு விலக அவருக்கு பதிலாக ரத்னவேலு இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் ஆனார். படத்தின் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானா இல்லை அனிருத்தா அப்படிங்கிறதுல சங்கருக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையே குழப்பம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அனிருத் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். படப்பிடிப்பு ஆரம்பமாகி நடந்த பின் கமல்ஹாசன் முன்னர் செய்த அறுவை சிகிச்சைக்காக ஓய்வெடுக்க போயிட்டார். படப்பிடிப்புக்கும் இடைவெளியும் ஏற்பட்டுருச்சு. மீண்டும் ஆரம்பித்த பின் படப்பிடிப்பு தளத்தில் விபத்து ஏற்பட்டு 3 பேர் அகால மரணம் அடைஞ்சாங்க. அதனால் மீண்டும் படப்பிடிப்பை தள்ளி வச்சாங்க. மறுபடியும் படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கொரோனா ஊரடங்கு வந்துடுச்சு. அடுத்து படப்பிடிப்பு எப்போ ஆரம்பமாகும் அது பற்றி உறுதியான தகவலும் இல்லை. இதற்கிடையே தயாரிப்பு நிறுவனத்திடம் இனிமேலும் படப்பிடிப்பை தொடர்ந்தால் பல கோடி நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அதற்கு பதிலாக படத்தையே கைவிட்டு விடலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லப்பட்டு வருதான். ஏற்கனவே லைகா தயாரிப்பில் கமல்ஹாசன் நடித்த சபாஸ் நாயுடு படம் அமெரிக்காவில் ஆரம்பமாகி படப்பிடிப்பு நடந்து கமல்ஹாசனுக்கு ஏற்பட்ட விபத்தால் கைவிடப்பட்டது. கடந்த வருஷம் கமல்ஹாசன் நடிக்கும் தலைவன் இருக்கிறான் படத்தையும் லைகா நிறுவனம் தயாரிக்கும்னு செய்திகள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்தியன் 2 படத்துக்கு ஒரு முடிவு வராமல் இந்த படம் ஆரம்பமாகும் என்பது உறுதியல்லன்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலும் வர இருக்குது. கொரோனா ஊரடங்கு முடிந்து மீண்டும் படப்பிடிப்புகள் ஆரம்பமாக 4-5 மாதமாச்சும் ஆகும்னு தகவல்கள் வந்துட்டுருக்கு. நிலைமை இப்படி இருக்க கமல்ஹாசனின் இந்தியன் 2 தலைவன் இருக்கிறான் படங்கள் மீண்டும் தொடர்வதில் பெரும் சந்தேகம் உள்ளதாக கோலிவுட் வட்டாரங்களில் செய்திகள் வந்துட்டுருக்கு.